வணக்கம். நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்ட நிலையில் பூஜை பொருட்கள் மற்றும் விநாயகர் சிலைகள் வாங்க கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள கடை வீதிகளில் விநாயகர் சிலைகளை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்த வருடம் பல்வேறு வண்ணங்கள் மற்றும் அமைப்புகளில் விநாயகர் சிலைகளை பார்க்க முடிந்தது. அதே போன்று விநாயகர் சிலைகளுக்கு ஏற்றவாறு பல்வேறு நிறங்களில் குடைகள் விற்பனைக்கு வந்திருந்தது. அதனையும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர். மேலும் கடை வீதிகளில் விநாயகர் பெருமானுக்கு படைப்பதற்கு உகந்த அருக்கம்புல் எருக்கம்புல் பூமாலை பொறி மற்றும் அவுல் கடலை கேழ்வரகு கதிர் கம்பம் கதிர் விழாப்பழம் நாவல் பழம் கொய்யாக்கனி பேரிக்காய் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. விநாயகர் சதுர்த்தி தினமான இந்நன்னாளில் அனைவரது இல்லங்களிலும் விநாயகர் பெருமானுக்கு பிடித்த பலகாரங்களான கொழுக்கட்டை கடலை ஆகியவற்றை வைத்து படைத்து அனைவரும் விநாயகர் பெருமானின் அருளை பெற்றனர். இதே போன்று நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் பல்வேறு இடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெரிய விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேக் ஆராதனைகள் நடைபெற்றது. இன்னும் ஓரிரு தினங்களில் விநாயகர் சிலைகள் அனைத்தும் நீர்நிலைகளில் கரைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சர்வதேச சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குளம் விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால் தயிர் இளநீர் பஞ்சாமிர்தம் விபூதி சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கலசாபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டும் உற்சவர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரிக்கு வந்த வெளிமாநில சுற்றுலாவினர்கள் என 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசனம் செய்தனர். மணக்குளம் விநாயகர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய போந்த பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. வண்ண வண்ண விளக்குகளாலும் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோயிலுக்கு வந்த பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. சாமி தரிசனம் செய்தும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதுபோன்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து விநாயகர் ஆலயங்களிலும் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. பொது இடத்தில் மது குடித்ததை கண்டித்த தலைமை காவலர் மீது தாக்குதல் நடத்தி ஊர்காவல் படை வீரர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளான பூத்துறை மேட்டுப்பாளையம் கனரக வாகனங்கள் நிறுத்துமிடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மது குடிப்பதால் மது அருந்துபவர்களுக்குள் அடிக்கடி மோதலால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆறுவில் குற்றத்தடுப்பு பிரிவு காவலர்கள் மணிமாறன் தங்கமணி ஆகிய இருவரும் சாதாரண உடையில் புதுவையொட்டியுள்ள தமிழக பகுதியான பூத்துறை பகுதியில் ரோந்து சென்றனர். அப்பொழுது அங்கு கூட்டமாக மது அருந்தியவர்களை போலீசார் எச்சரிக்கை செய்து அங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் காவலர்களை அநாகரிகமாக திட்டி தாக்கினர். இது குறித்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு ஆறுவில் போலீசார் புகார் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் 3 பேரையும் பிடித்து ஆறுவில் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் காணப்பட்டு காவல் நிலையத்தில் ஊர்காவல் படை வீரராக பணியாற்றும் முனுசாமி என்பதும் மற்றொருவர் கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் ஊர்காவல் படை வீரராக பணியாற்றும் வசந்த் என்பதும் இவர்களுடன் மது அருந்தி மற்றொருவர் பெட்ரோல் பங்க் ஊழியர் பார்த்திபன் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்தும் அவர்கள் 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மின்துறையில் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை பயிற்சி பிரிவு இயக்குநரகம் சார்பில் புதுவை காரைக்கால் மாஹே ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்களில் 9 தொழிற்பயிற்சி நிலையங்களில் ITI படித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா புதுவை கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் சந்திர பிரியங்கா அரசு செயலர் முத்தம்மா மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம்
ஐடிஐ மாணவர்கள் மீது அக்கறை செலுத்தி வருகிறது. முன்பு ஐடிஐயில் குறைந்த மதிப்பெண் பெறுவோரும் மற்றும் ஏழை மாணவர்களும் சேர்வார்கள். தற்பொழுது இந்த நிலை மாறி உள்ளது. நன்றாக படிக்கும் மாணவர்களும் ஐடிஐயில் சேர்ந்து பயிற்சி பெற்று வருகிறார்கள். இதனால் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருகிறது. தொழிற்பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு கொட்டி கிடக்கிறது. மின்துறையில் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். திண்டிவனம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 5 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் மிகுந்து அவதியடைந்தனர். சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு தொடர் விடுமுறை காரணமாக அதிக அளவிலான வாகனங்கள் சென்றன. மேலும் நேற்று முகூர்த்த தினம் என்பதால் சுப நிகழ்ச்சிகளுக்கும் கோவில் கும்பாபிஷேகங்களுக்கும் செல்லும் வாகனங்கள் அதிக அளவில் சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததன் காரணமாக கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் தற்பொழுது நடைபெற்று வரும் மேம்பால பணியின் காரணமாக மழைநீர் சர்வீஸ் சாலையில் குளம் போல் தேங்கியது. இதன் காரணமாக அப்பகுதியை கடந்து சென்ற வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றன. இதனால் திண்டிவனம் அடுத்த ஜக்காம்பேட்டையிலிருந்து கூட்டேரிப்பட்டு வரையிலான சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேலும் தென்பசார் பகுதியில் ஒரு சரக்கு வாகனம் பழுதடைந்து நெடுஞ்சாலையில் நின்றது. இதன் காரணமாக சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக அவ்வழியாக சென்ற வாகனங்கள் போக்குவரத்தில் சிக்கி தவித்தன. விடுமுறைக்காக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் இந்த போக்குவரத்து நெரிசலால் மிகவும் சிரமம் அடைந்தனர். அமிர்த விருது பெற்ற கலைஞர்களுக்கு ஆளுநர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்திய நாட்டின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் உலகறிய செய்ய மூத்த இசை கலைஞர்களை கௌரவிக்கும் விதமாக சங்கீத நாடக அகாடமி சார்பில் அமிர்த விருது வழங்கப்பட்டது. விருது பெற்ற புதுச்சேரியை சேர்ந்த நாடக இசை கலைஞர் சுப்பையா, முத்தையா, காரைக்கால் பொம்மலாட்ட கலைஞர் வீராசாமி சீனிவாசன், தமிழகத்தை சேர்ந்த நாதஸ்வர வித்வான் சுப்ராயன் சின்னத்தம்பி, நாடக நடிகர் ராமமூர்த்தி சுந்தரேசன், பாரத நாட்டிய கலைஞர் ரங்காராவ், வீணை இசை கலைஞர் ரமணி ரங்கன் ஆகியோருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆர்கே கேஸ்ட்ரோ மருத்துவமனையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ரவுண்டான அருகே புதியதாக ஆர்கே கேஸ்ட்ரோ மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மருத்துவமனை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். மேலும் மருத்துவமனை உள்ளே சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி மருத்துவமனையில் உள்ள வசதிகள் அனைத்தையும் பார்வையிட்டார். மேலும் மருத்துவமனை சேவை மேலும் வளர அதன் நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் மற்றும் ஆர் கே காஸ்ட்ரோ மருத்துவமனை நிர்வாகிகள், நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு காட்டுக்குப்பம் கிராமத்தில் பாஜக சார்பில் சேவா தினமாக கொண்டாடப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு பாகூர் தொகுதி காட்டுக்குப்பம் கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சேவா தினமாக கொண்டாடப்பட்டது. இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயகுமார் முன்னிலையில் தொகுதி தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் கொண்டாடப்பட்ட இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் மாநில துணைத் தலைவர் தங்க விக்ரமன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு போர்வைகள் வழங்கப்பட்டது. இதில் திரளான கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் மனோகரன், அருணாச்சலம் மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் சுப்பிரமணி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முருகானந்தம், அருள்குமார், தொகுதி செயலாளர் கலியபெருமாள், தொகுதி துணைத்தலைவர் பார்த்தசாரதி, மகளிர் அணி தொகுதி தலைவர் தவமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் சரஸ்வதி, நெடுஞ்செழியன், ஆனந்தி, கலைசெல்வன், சேகர், சத்ய நாராயணன், பிரதாப் உள்ளிட்ட ஏராளமானோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் மூலம் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கை தரம் உயரும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் தொடக்க விழா 70 மையங்களில் நடந்தது. புதுச்சேரியில் ஜிப்மர் வளாகத்தில் உள்ள அப்துல் கலாம் கலையரங்கில் இந்த தொடக்க விழா நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சமூக நீதி மற்றும் அதிகாரம் வழங்கல் துறையின் இணையமைச்சர்
நாராயணசாமி பங்கேற்று குத்துவிளக்கேற்றி திட்டத்தை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலை வகித்திட சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சாய் சரவணன் குமார், அரசு கருட ஏகேடி ஆறுமுகம், தலைமை செயலர் ராஜீவ் வர்மா, வளர்ச்சி அணி ஜவகர், தொழில்துறை இயக்குனர் ருத்ரகவுடு, 18 வகையான கைவினை தொழில்கள் செய்யும் கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், பிரதமரின் பிறந்த நாளில் அவருக்கு புதுவை மாநில மக்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர் நாட்டுக்காக ஆற்றும் பணிகள் ஏராளம் என்றார். நாட்டின் வளர்ச்சிக்கு அக்கறை எடுத்து நிதி ஒதுக்கி செயல்படுத்தும் திட்டங்கள் எதிர்கால இந்தியா எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க முடிகிறது. உலக அளவில் இந்தியா தலை சிறந்து விளங்க வேண்டும் என பிரதமர் திட்டங்களை கொண்டு வருகிறார். இத்திட்டங்கள் மூலம் நாடு மிக பெரும் வளர்ச்சி கொண்டு வருகிறது. உலக நாடுகள் வியந்து பார்க்கும் வகையில் நாம் உள்ளோம். இந்த வளர்ச்சியை பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ளார் என்றார். பிரதமர் பிறந்த நாளில் விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்படுகிறது. தொழில்களுக்கு கைவினை கலைஞர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் திட்டம், அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் பார்த்து ரசிக்கும் வகையில் உள்ளது. இந்த திட்டத்தில் 18 கைவினை கலைஞர்களை தேர்வு செய்து திட்டத்தின் கீழ் கொண்டு வந்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் கைவினை கலைஞர்களின் பொருட்களை விரும்பி வாங்குகின்றனர். கலைஞர்களின் வாழ்க்கை தரம் பெரிய அளவில் வளர்ச்சியடையவில்லை. அவர்கள் நலிந்த நிலையில்தான் உள்ளனர். அவர்களின் பொருளாதார நிலையை உயர்த்த வேண்டியது அவசியம். கைவினை கலைஞர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவே பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என முதல்வர் தெரிவித்தார். கலைகளை வளர்க்க கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து நல்ல திறமையானவர்களை உருவாக்க வேண்டும். பயிற்சி, குறைந்த வட்டில் நிதி, தொழில்களை மேம்படுத்துதல், உலக அளவில் சந்தைப்படுத்துதல் போன்றவை இத்திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும். கைவினை கலைஞர்களுக்கு எளிதாக வங்கிகள் கடனுதவி அளிக்க வேண்டும். அதற்கான வழிகளை இந்த திட்டம் ஏற்படுத்தி தரும். பிரதமரின் இத்திட்டத்தால் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கை தரம், பொருளாதார நிலை உயரும் என ரங்கசாமி பேசினார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப்பள்ளியில் நாட்டு மரங்கள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப்பள்ளியில் யாவரும் கேளீர் அறக்கட்டளை மற்றும் ஜவஹர் நவோதய வித்யாலயா முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு உதவியுடன் 300 நாட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு தொடங்கியது. முதல் கட்டமாக 100 நாட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. நிகழ்ச்சியில் மரக்கன்றுகளை வழங்கி புதுச்சேரி வனத்துறைக்கு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஜவஹர் நவோதய வித்யாலயா முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். 300 முத்துமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த 300 முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 15 தேதி முதல் காலை யாக பூஜை தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் நேற்று காலை 4 காலை யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து புனித நீர் கோபுரத்திற்கு கொண்டு வரப்பட்டு விமானத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. பின்னர் மூலவர் முத்துமாரியம்மன் சிலை மீதும் நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஒயிட் டவுன் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக் கொண்டு காலி செய்யுமாறு மிரட்டல் விடுத்த ரவுடி உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பிரான்சில் வசிக்கும் பவுலின் கேப்ரிட்டிக்கு சொந்தமான லே கேப்சின் என்ற கெஸ்ட் ஹவுஸ் ரோமன் ரோலன் வீதியில் உள்ளது. அதே பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் பவுலின் கேப்ரிட்டியுடன் இணைந்து கடந்த 2017 முதல் பார்ட்னர்ஷிப் முறையில் கெஸ்ட் ஹவுஸ் நடத்தி வந்தார். கெஸ்ட் ஹவுஸ் நஷ்டத்தில் இயங்கியதால் தான் விலகிக் கொள்வதாகவும் செலவு செய்த பணத்தை திருப்பி தருமாறு கூறினார். பிரான்சில் இருந்து புதுச்சேரி வரும்போது தருவதாகவும் அதுவரை கெஸ்ட் ஹவுஸை நடத்துமாறும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கடந்த 13 தேதி கெஸ்ட் ஹவுஸில் வேலை செய்த தமிழ் என்ற ஊழியர் ரோடியர்பேட் கொள்ளாத்தர் தோப்பு பகுதியை சேர்ந்த ரவுடி அந்தோனிசாமி, முத்தியால்பேட்டை மஞ்சுனி நகரை சேர்ந்த பாலா என்கிற பாலகண்ணன், அரியங்குப்பம் அன்னை நகர் சக்தி என்கிற சக்திவேல், ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகர் சந்திரன் என்கிற தேவச்சந்திரன், தமிழ் ஆகியோர் இணைந்து பவுலின் கேப்ரிட் மனைவி இந்துமதி அனுப்பி வைத்ததாகவும், கெஸ்ட் ஹவுஸ் இந்துமதிக்கு சொந்தமானது, எனவே கெஸ்ட் ஹவுஸை காலி செய்துவிட்டு செல்வதுடன் ரூபாய் 15 லட்சம் பணம் தர வேண்டும் என கூறி கொலை மிரட்டல் விடுத்து கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தனர். இது குறித்து கார்த்திகேயன் உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து 4 ரவுடிகளை கைது செய்தனர்.
இரண்டு பேரை தேடி வருகின்றனர். தந்தை பெரியாரின் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தந்தை பெரியாரின் 145வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதன்படி காமராஜர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் ஊர்வலமாக வந்து பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதன் பின் கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சித்தைகள் கட்சியினர், திராவிடர் கழகம், மாணவர் கூட்டமைப்பு உட்பட பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையில் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தி அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை புதுச்சேரியில் பாஜகவினர் ஒரு வாரம் சேவை வாரமாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் வாழைக்குளத்தில் அமைந்துள்ள செங்கழ்நீர் அம்மன் ஆலயத்தில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வி பி ராமலிங்கம் தலைமையில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மேலும் அதனைத் தொடர்ந்து பூங்காவனம், சித்ரா ஆகிய பயனாளிகளுக்கு தொழில் செய்வதற்கான தள்ளுவண்டியை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வழங்கினார். மேலும் அதனைத் தொடர்ந்து மரக்கன்றுகள் நடும் விழாவையும் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். இதில் சுமார் 50 பேருக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. மேலும் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட அஜந்தா சிக்னலில் பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் விழாவையும் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். மேலும் துப்புரவு பணியாளர்களுக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான ஆனந்த பாஸ்கர், முருகன், முத்துக்குமார், செல்வராஜ், தேவநாதன், ஜெயமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ், ராகுல், மாலதி, சித்ரா, சசிகலா, பாக்யா, உமா, மகேஸ்வரி, ராஜலட்சுமி, முனியம்மா, தனராணி, தனலட்சுமி, ரூபி மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நிபா வைரஸ் காய்ச்சல் பரவல் காரணமாக மாகில் கல்வி நிறுவனங்களுக்கு மேலும் ஒரு வாரம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே புதுச்சேரியின் பிராந்தியமான மாகி உள்ளது. கோழிக்கோடு அருகே நிபா வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இதனால் மாகி எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மாகிக்குள் நுழையும் மக்கள் உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்படுகிறது. மாகி மண்டல நிர்வாக அதிகாரி சிவராஜ் மீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாகில் நிபா வைரஸ் காய்ச்சல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாகில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு மேலும் ஒரு வாரம் விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் 24ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகளை மூட வேண்டும் என்றும், இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் மூலம் வகுப்புகளை நடத்தலாம் என கூறப்பட்டுள்ளது. மரக்கணத்தில் இரவு முதல் பெய்த மழையால் உப்பளங்கள் நீரில் மூழ்கி உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வேதாரண்யம், தூத்துக்குடிக்கு அடுத்ததாக உப்பு உற்பத்தியில் மூன்றாவது இடத்தில் மரக்கணம் உள்ளது. புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் ECR சாலை மரக்கணம் பக்கிங்காம் கால்வாயை ஒட்டி 3000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. கடந்த மார்ச் மாதம் உப்பு உற்பத்தி வேகம் எடுக்க துவங்கியது. இந்நிலையில் இரவு பெய்த கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது. உற்பத்தியான பல டன் உப்பு மழைநீரில் கலந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். மேலும் உப்பு உற்பத்தி செய்யும் உப்பளங்களில் உள்ள பாத்திகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. உப்பளத்தில் தண்ணீர் இறைக்க பயன்படுத்தப்படும் டீசல் இன்ஜின்களும் நீரில் மூழ்கியுள்ளதால் மீண்டும் உப்பு உற்பத்தி ஒரு மாதம் தள்ளிப்போக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மழை தொடரும் பட்சத்தில் இந்த ஆண்டு உப்பு உற்பத்தியில் மரக்கணம் பின்னுக்கு தள்ளப்படும் என உப்பு உற்பத்தியாளர்கள் கவலையுடன் தெரிவித்தனர். திண்டிவனம் கர்ணாவூர் பாட்டை அருகே கார் மீது வேன் மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் 12 வயது சிறுவன் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செஞ்சியிலிருந்து கோட்டக்குப்பத்திற்கு அங்கு நடக்கும் ஜமாத் நிகழ்ச்சி ஒன்றில் 3 பேர் காரில் சென்று கொண்டிருந்தனர்.
இதேபோன்று மதுரை மாவட்டம் அழகு ரெட்டிப்பட்டியிலிருந்து மேல் மருவத்தூரில் உள்ள உறவினரின் புதுமணி புகழ்விழாவிற்கு சென்றுவிட்டு 20க்கும் மேற்பட்டோர் மீண்டும் வேனில் மதுரை நோக்கி சென்றனர். இந்த இரண்டு வாகனங்களும் திண்டிவனம் அடுத்த கர்ணாவூர் பாட்டை அருகே சென்று கொண்டிருக்கும் போது கோட்டக்குப்பம் நோக்கி சென்ற கார் மீது வேன் மோதி விபத்தில் கார் முழுவதுமாக சேதமடைந்தது. இதில் வேனில் வந்த 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயம் அடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திண்டிவனம் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுவன் கோகுல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கழுத்தில் பலத்த காயமடைந்த தெய்வம் என்பவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்தில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திண்டிவனம் அடுத்த பெரமண்டூரில் இடி தாக்கியதில் இருசக்கர வாகனம் தீயில் முற்றிலும் கருகிய நிலையில் கால்நடைகளுக்கு காயம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. திண்டிவனம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு இடி மின்னலுடன் பலத்த மழை கொட்டியது. இந்நிலையில் திண்டிவனம் அடுத்த பெரம்பண்டூரை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரது மகன் ஏழுமலை என்பவரது மாட்டு கொட்டகையில் இடி விழுந்த நிலையில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் முற்றிலும் தீயில் கருகி சாம்பலானது. மேலும் அங்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த கால்நடைகளுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துறை சார்ந்த அதிகாரிகள் சம்பவத்தை பார்வையிட்டு விசாரணை செய்தனர். மயிலம் அருகே இடி தாக்கியதில் இருசக்கர வாகனம் முற்றிலும் கருகிய நிலையில் கால்நடைகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ள இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதேபோல் திண்டிவனத்தில் உள்ள மயிலம் சாலையில் பாதாள சாக்கடைக்கு தோண்டிய பள்ளம் சரிவர மூடப்படாததால் அந்த பள்ளத்தில் சவுக்கு மரங்களை ஏற்றி சென்று லாரி சிக்கியது. பின்னர் JCP உதவியுடன் பள்ளத்தில் சிக்கிய லாரியை மீட்டனர். புதுச்சேரி முத்திரியிருப்பாளையம் அகத்தியர் கோட்டம் பகுதியில் உள்ள அருள்மிகு வன பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட 21 அடி உயர காளியம்மன் சிலை மற்றும் வன வராகி பிரணவ புரீஸ்வரர் பிரத்யங்கர தேவி வக்ர காளியம்மன் ஆகிய சிலைகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதேபோல் பிரணவ புரீஸ்வரர் வனவராகி பிரத்யங்கரா தேவி வக்ர காளியம்மன் ஆகிய சுவாமி சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமிகளுக்கு அஷ்ட பந்தனமாக கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அனுக்னை பூஜை, விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி ஆகியவை நடத்தப்பட்டு வந்தது. இன்று காலை பூர்ணாஹீதி, தீபார்த்தனை, யாத்ரா தானம், கடன் புறப்பாடு நடத்தப்பட்டது. யாக சாலையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து 21 அடி உயர காளியம்மன் சிலைக்கும் கலச நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ வன பத்திரகாளி அம்மனுக்கு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சுற்றியுள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆலய நிர்வாகி விஜயபாரதி, அஞ்சலாட்சி விஜயபாரதி ஆகியோர் கும்பாபிஷேக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்தனர். இதில் பாண்டியன், பச்சை வாழி, மனோபாலன், சரண்யா, ராஜா, உமாதேவி, ராஜி, விஜயலட்சுமி மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர். தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. ஆரோவில் பள்ளியில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் வாலூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில். இங்கு ஆரவல் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் உதவி பள்ளி உள்ளது. 10ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் சுமார் 500 மாணவர்கள் வரை படித்து வருகின்றனர். கடந்த 14ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு அதே பகுதியை சேர்ந்த 13 வயதான 7ஆம் வகுப்பு மாணவி பள்ளியில் உள்ள இசை வகுப்புக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அந்த மாணவியிடம் இசையாசிரியர் சங்கரா பரணம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இது பற்றி பாதிக்கப்பட்ட மாணவி சக மாணவியிடம் தெரிவிக்கவே சக மாணவி பள்ளியில் நடந்த சம்பவம் குறித்து அவருடைய தாயிடம் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயும் சக மாணவியின் தாயும் மறுநாள் பள்ளிக்கூடம் வந்து இசையாசிரியர் சங்கர வரணத்தின் பாலியல் சீண்டல் குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுவினர் பள்ளிக்கு வந்தனர்.
பள்ளி நிர்வாகம் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் மாணவியுடன் படிக்கும் சக மாணவி பெற்றோர் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டு இந்த சம்பவம் குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசாருக்கு குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுவினர் பரிந்துரை செய்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் கீதா இசையாஸ்ரீ சங்கரபரணம் மீது போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டார். இந்த சம்பவம் அறிந்ததும் இசையாஸ்ரீ சங்கரபரணத்தை நிர்வாகம் பணியிலிருந்து நீக்கியதை அடுத்து சங்கரபரணம் தலைமறைவாக இருந்த நிலையில் தலைமறைவாக இருந்த அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இலங்கை நாட்டை சேர்ந்த சங்கரபரணம் ஆரோவில்லில் பல ஆண்டுகளாக தங்கி பணியாற்றி ஆரோவில் வாசியாக வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆரோவில் நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் சீண்டல் உள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணி பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்மின் அருந்ததிபுரம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணி மற்றும் ராஜகோபுரம் கட்டுமான பணி துவக்க விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கலசாபிஷேகம் செய்து பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் சபாபதி, காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, திமுக நிர்வாகிகள் கோபால், சண்முகம் மற்றும் பூபாலன், திருக்குமரன் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அரங்கவலர் குழுவினர், திருப்பணி குழுவினர், ஊர் இளைஞர்கள் மற்றும் அருந்ததிபுரம், அன்னை நகர், ஸ்ரீராம் நகர், ஆனந்த நகர் உள்ளிட்ட கிராமவாசிகள், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். மேகம் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டிற்காக போராடி உயிரிழந்த 21 தியாகிகளுக்கு பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் 36வது வருட நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தியாகிகளின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டிற்காக போராடி உயிரிழந்த 21 தியாகிகளின் 36ஆம் ஆண்டு நினைவஞ்சலி புதுச்சேரி வன்னியர் சங்கம் சார்பில் வாழ்தாவூர் சாலையில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் உயிரிழந்த தியாகிகளின் உருவப்படத்திற்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி கையில் மெழுகுபடுத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை வன்னியர் சங்க தலைவர் துரை முன்னிலை வகித்தும் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பாளர் கணபதி தலைமை தாங்கி நடத்தினர். மேலும் இதில் பாமக துணை அமைப்பாளர் வடிவேல், நிர்வாகிகள் நரசிம்மன், செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு பகுதியில் பழமையான புளிய மரம் நெடுஞ்சாலையில் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நேற்று முன்தினம் விடிய விடி பலத்த இடி மின்னலுடன் பெய்த பலத்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிகபட்சமாக 130 மில்லிமீட்டர் மழை பதிவாகியது. இந்நிலையில் இந்த மழைப்பொழிவின் காரணமாக பேரமண்டூர் பகுதியில் மின்னல் தாக்கி இருசக்கர வாகனம் சேதமடைந்தது. கால்நடைகள் காயமடைந்தன. அதே போல் நேற்றிரவு கூட்டேரிப்பட்டு பகுதியில் புதுச்சேரி சாலையில் உள்ள பழமையான புளிய மரம் முறிந்து சாலையில் சாய்ந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் பொதுமக்கள் உதவியுடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலையில் விழுந்து கிடந்த மரத்தை அப்புறப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் பயிற்சி பெறுபவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை உயர்த்தி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் பல்வேறு கோப்புகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி புதுச்சேரி மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறுவோருக்கான மாதாந்திர உதவித்தொகை மற்றும் மூலப்பொருள் செலவினத்திற்கான இழப்பீடு ஆகியவற்றை உயர்த்தி வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் சிறப்பு உயர்திறன் பயிற்சி பெறுவதற்கான பயிற்சி உதவித்தொகை, மேல்நிலை கல்வி ஐடிஐ முடித்தவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 2500 ரூபாய் 7500 ஆகும். பட்டம் பட்டயம் முடித்தவர்களுக்கு ரூபாய் 3000 ரூபாய் 9000 உயர்த்தி வழங்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த உதவித்தொகை உயர்வு கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும். இதேபோல் பல்வேறு கோப்புகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறையை கொண்டாட புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
விநாயகர் சதுர்த்தி விடுமுறை என 3 நாட்கள் தொடர் விடுமுறையொட்டி கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா மற்றும் வட மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்தனர். இதனால் நேரு வீதி, காமராஜர் சாலை, அண்ணா சாலை, காந்தி வீதி, புஸ்ஸி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, சுண்ணாம்பாறு படகு குழாமில் சுற்றுலா பயணிகள் நிரம்பி வருகின்றனர். புதுச்சேரி பாண்லே பால் பொருட்கள் விற்பனைக்கு முகவர்கள் தேவைப்படுவதாக பாண்லே நிர்வாகம் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி பாண்லே கூட்டுறவு நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பாண்லே நிறுவனத்தில் விற்பனை விரிவுபடுத்த புதுச்சேரி இளம் தொழில் முனைவோர், கடை உரிமையாளர்கள், சிறு வணிக மற்றும் மலிவிலை கடை வைத்திருப்போர் பகுதி நேரமாகவோ அல்லது முழு நேரமாகவோ முகவர்களாக பால் பொருட்களை விற்பனை செய்யலாம். விருப்பம் உள்ளவர்கள் மிஷின் வீதியில் உள்ள பாண்லேவின் விற்பனை அலுவலகத்தை அணுகவும் பால் பொருட்கள் விற்பனை முகவராக பதிவு செய்து கொள்ள 10,000 ரூபாய் வர்த்தக வைப்பு நிதியாக செலுத்தி விற்கப்படும் பால் பொருட்களுக்கு முன்பணம் செலுத்தினால் அனைத்து பால் பொருட்களையும் அவர்களின் கடைகளிலேயே நேரடியாக விநியோகம் செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தின் புதிய தேர் செய்யும் பணி சிறப்பு பூஜை செய்து துவக்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தின் புதிய தேர் செய்யும் பணி துவங்கப்பட்டது. இதற்கான சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த்ராமன், மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, அன்புமணி, செம்பியன், பாஸ்கர், சிவநேசன், சேரன், சரவணன் உள்ளிட்ட ஏராளமான சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். நெட்டப்பக்கம் கொம்யூனுக்குட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் கொசு மருந்து அடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நெட்டப்பக்கம் கொம்யூனுக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் கொசு மருந்து அடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் துணை சபாநாயகர் ராஜவேலுவின் பரிந்துரையின்படி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் கொசு மருந்து அடிக்கும் பணியினை நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் துவக்கி வைத்து ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சியில் சூரமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவர் அனிதா மற்றும் டெங்கு தடுப்பு பிரிவு பொறுப்பு அதிகாரி பிரபாகரன் மற்றும் ஊழியர்கள் இப்பணியை மேற்கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.